ஆல் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம ஐம்பது ரூபா ரூம் வந்து எப்படி இருக்கும் அதோட புக்கிங் எப்படி இருக்கும் ரூமோட ஃபெசிலிட்டி இதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த இந்த பார்க்க ரூமோட ரிவ்யூ சொல்லலாம் ரூம்ல என்னென்ன பெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் எப்படி புக் பண்ணணும் அதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த ஐம்பது ரூபா ரூம் நீங்க வந்து டைரக்டா திருமலைக்கு போயிட்டு தான் புக் பண்ணணும் அங்க போயிட்டு புக் பண்ணும்போது தான் இந்த ரூம் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்லைன்ல ஓபன் பண்ண மாட்டாங்க ஒன்ஸ் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துருச்சு நீங்கள் ரூம் புக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வந்துருச்சு அப்படின்னா எந்த ஐம்பது ரூபா ரூம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்எம்எஸ்லேயே வந்து போட்டிருப்பாங்க ஸோ ஒன் ஹவருக்குள்ளே நீங்கள் அந்த ரிசப்ஷனுக்கு போயிட்டு காண்டாக்ட் பண்ணணும் ஸோ கான்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணதுக்கப்புறமா அதாவது ஐம்பது ரூபா ரூமுக்கு காஷ் அண்ட் டெபாசிட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குவாங்க ஐநூறுவா சேர்த்து மொத்தம் நீங்கள் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாயை வந்து பே பண்ணணும் ரூம் வெக்கேட் பண்ணும்போது அந்த காஷ் அண்ட் டெபாசிட் அந்த ஐநூறு ரூபாய் பே பண்ணிருக்கீங்களா அந்த கேஷா வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க சில டைம் நீங்க அந்த ஐம்பது ரூபா ரூம்க்கு உங்களோட டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ கொடுத்து வந்து பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரூம் வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எந்த கார்டை கொடுத்து பே பண்ணீங்களோ அந்த கார்டுக்கு தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க சோ கேஷா நீங்க பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேஷா ரீஃபண்ட் கிடைக்கும் இல்ல நீங்க கார்டுல ரீஃபண்ட் பண்ணீங்கன்னா அந்த உங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீஃபண்ட் அமௌண்ட் காஷ் அண்ட் டெபாசிட் வந்து அனுப்புவாங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரிசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க அந்த ரிசிப்டில் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து சாவி கொடுக்குற இடத்துக்கு வந்து போகணும் ஸோ அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேயே கேட்டீங்கன்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க எந்த இடத்துல இருக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நீங்க வந்து வாங்கிக்கலாம் உங்களோட கீய வந்து வாங்கிக்கலாம் ஸோ நீங்க சாவி வாங்குற இடத்துக்கிட்ட போயிட்டு நீங்க சாவி வாங்கினதுல இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் ரூம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஜஸ்ட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம் நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும் ஒன் டே தான் வந்து ரூம் கொடுப்பாங்க நாங்க வந்து இப்போ தர்ஷனுக்கு போயிட்டு லேட் ஆயிடுச்சு அப்படின்னா வெக்கேட் பண்ண சொல்லிடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேப்பீங்க சோ நீங்க வந்து அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் வந்து காலி பண்ண சொல்ல மாட்டாங்க உங்ககிட்ட வேலிடான ரீசன் இருந்துச்சு அப்படின்னா அதாவது தர்ஷன் டைம் லேட் ஆயிடுச்சு அந்த மாதிரி வேலிடான ரீசன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களை வந்து காலி பண்ண சொல்ல மாட்டாங்க அந்த ஒரு நாள் ரெண்ட் இருக்கு இல்லையா அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டேக்கு பே பண்ணியிருப்பீங்க பிப்டி ருபீஸ் அதுக்கு அடுத்த நாள் எக்ஸ்ட் ஆகுதுன்னா அந்த நாளுக்கான ரெண்டை மட்டும் உங்களோட அந்த காஷ் டெபாசிட்ல வந்து லெஸ் பண்ணிக்குவாங்க ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரூம் புக்கிங்கோட ப்ராசஸா வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து இந்த ரூமோட ரிவியூ அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல வந்து பத்து பேர் அந்த மாதிரி வாரிங்க நிறைய பேர் இருக்கும் ஒரு பத்து பேர் ஒரு எட்டு பேர் ஒன்பது பேர் இருக்கும் அப்படின்னா அப்படி வரவங்களுக்கு இந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும் பெட் வந்து ரெண்டு பெட் தான் கொடுப்பாங்க அந்த பெட்ல மூணு பேர் வரைக்கும் தூங்கலாம் ஸோ ஐம்பது ரூபா ரூமில் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ரூம் வந்து பெருசாகவே இருக்காது ஸோ நூறுரூவா ரூம் தான் நல்லா இருக்கும் பட் இப்போ ஐம்பது ரூபா ரூம் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா நல்லா ரெனோவேட் பண்ணிட்டாங்க ஸோ ரூம்ஸ் எல்லாம் வந்து பழைய மெத்தட்ல கிடையாது ரெனோவேட் பண்ணி நல்லா நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க கபோர்டெல்லாம் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாம் புதுசாக போட்டு ரொம்ப நீட்டாக வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி அந்த பெட்டு பெட்டெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ ரெண்டு பெட்டு கொடுக்குறாங்க ஸோ பத்து பேர் போகிறோன்னா பெட்டில் வந்து மூணு பேர் தூங்கலாம் நீங்கள் போகும்போதே பெட் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அங்க விரிச்சுட்டு கூட நீங்க படுத்துக்கலாம் சோ உங்களுக்கு வந்து இடம் இருக்கும் அதே மாதிரி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் பாத்தீங்கன்னா இந்த ஐம்பது ரூபா ரூம்ல தான் இருக்கும் இப்ப ரெனோவேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் ஆகட்டும் அதே மாதிரி உங்களுக்கு சிங்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அண்ட் வந்து பெட் இருக்கும் ஃபேன் ஒன்று இருக்கும் சோ ரூம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப நல்லா ரெனோவேட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா நீட்டாவே இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த ஐம்பது ரூபா ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர் இருக்காது உங்களுக்கு சோ இந்த ஐம்பது ரூபா ரூம்ல இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காமனா ஒரு இடத்துல வந்து வாட்டர் அதாவது ஹாட் வாட்டர் வரும் சோ நீங்க அங்கதான் போய் புடிச்சிட்டு வந்து நீங்க வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அங்க பக்கத்துல கேட்டீங்கன்னா எந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த காமன் பிளேஸ்ல போயிட்டு நீங்க ஹாட் வாட்டர் வந்து புடிச்சிக்கலாம் அடுத்தது வந்து இப்ப நம்ம திருமலைக்கு போகும்போது முக்கியமான விஷயம் ஒண்ணு பாத்துக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரே நாள்ல போயிட்டு திரும்ப வர்றவங்களுக்கு வந்து அவங்க ட்ரெஸ்ஸை மட்டும் தான் எடுத்துட்டு போவாங்க சோ நான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க தேவையான திங்ஸை மட்டும் எடுத்துட்டு போங்க ஸோ இந்த ரூம்ல வந்து எல்லா திங்ஸும் வச்சுட்டு போகலாமா சேஃப்டியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் எடுத்துட்டு போறதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ தேவையான பொருட்கள் நீங்க எடுத்துட்டு போலாம் ஸோ வச்சுட்டு போறது சேஃப் தான் ஒரு கீ வந்து உங்ககிட்ட இருக்கும் இன்னொரு கீ வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சார்ஜ் இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்டதான் இன்னொரு கீ வந்து இருக்கும் சோ அதனால நம்ம வந்து ரூம்ல வச்சுட்டு போறது அப்படின்றது நார்மலான திங்ஸ்னா ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு தேவையானது சோ ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் எடுத்துட்டு போகாம இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட் அதே மாதிரி உங்களுக்கு மொபைல்ல சார்ஜ் பண்றதுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க சார்ஜிங் பாயிண்ட் எல்லாம் ஃப்ளக் எல்லாம் வந்து நிறைய இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப நல்லா ரினோவேட் பண்ணி நிறைய ஃப்ளக் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ ரூம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தங்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ பிப்டி ருபீஸ்க்கு இவ்வளவு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அந்த ரூம் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி ஓன் வெஹிக்கல்ல போறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஐம்பது ரூபா ரூம் இருக்கு இல்லையா அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி கார் பார்க்கிங் எல்லாம் இருக்கும் நீங்க கார் வந்து அங்க பார்க் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்த ஐம்பது ரூபா ரூம் விட இப்ப இருக்க ரூம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கு ஃபர்ஸ்ட்ல எல்லாம் சுமாரா தான் இருக்கும் இப்போ ரெனோவேட் பண்ணி நிறைய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி பண்ணிருக்காங்க அப்படின்றனால உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஸோ யாராவது திருமலைக்கு போகும்போது அக்காமடேஷன் வேணும் அப்படின்னா இந்த ஐம்பது ரூபா ரூம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஐம்பது ரூபா ரூமுக்கான சார்ஜஸ் உங்களுக்கு காஷ் அண்ட் டெபாசிட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வாங்குவாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் ரூமோட ப்ராசஸ் சேம் இதே தான் ஹண்ட்ரட் ருபீஸ் ரூமும் பட் ஐம்பது ரூபா ரூம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ரூமோட கொஞ்சம் பெருசா இருக்கும் உங்களுக்கு நிறைய பேர் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா தாராளமா அதை ஸ்டே பண்ணலாம் சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஆஃப்லைன்ல அக்காமடேஷன் எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங் போங்க க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்க டைம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மத்தியானமோ இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் கூட ரூம்ஸ் எல்லாம் அந்த கோவிட் டைம்ல ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு போனாங்க இல்லையா சோ ஃப்ரீ தர்ஷனம் ஆன்லைன்ல த்ரீ ஹண்ட்ரடும் ஆன்லைன்ல வர்ச்சுவல் சேவாவும் ஆன்லைன்ல அந்த மாதிரி இருக்க சமயத்துல ஒரு நாளைக்கு இவ்வளோ டிக்கெட்ஸ்னா அவ்வளவு பேரை தான் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால ரூம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கிடச்சிது ஆன்லைனில் புக் பண்ண முடியலனால நம்ம ஆஃப்லைனில் போய் கூடியதா இருந்தது ஆனால் இப்போ வந்து இலவச தரிசனத்துக்கு டிக்கெட் இல்லை அப்படின்றனால என்னாச்சுன்னா நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்றாங்க இன்றைக்கி ஒரு நண்பர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு நான் காலையில் நாலரை மணிக்கு சிஆர் ஆஃபீஸில் அக்காமடேஷன் புக் பண்ணுறதுக்கு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் நான் அவருக்கு ஷேர் பண்ண வீடியோவே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு முன்னாடி எவ்வளோ பேர் நிற்கிறாங்க ஸோ நாலரை மணிக்கு அவ்வளோ பேர் நிற்கும்போது ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் போய் லைனில் நிற்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சப் ஆபீசஸ்ல ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து நீங்கள் வந்து நேரமாக போனீங்கன்னா கிடைக்கும் ஸோ லேட்டாகி போனீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அதே மாதிரி சில பேர் ப்ரைவேட் ரூம்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க ப்ரைவேட் ரூம்ஸ் கிடையாது பிரைவேட் மட்ஸ் தான் இருக்கு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும் ஸோ வேணும்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இன்னொரு லேட்டஸ்டான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ